டாக்ஸிக் லெவல் இஸ் இன்க்ரீசிங். ஆறு, மாஸ்க் போடு, மாஸ்க் போடு. இப்படி இல்லை. இன்றைக்கி July 5, 2047. எங்களுக்கு வந்த ரேடியோ சிக்னலில் கிடைச்ச தகவல் படி மீதி இருக்கிற சர்வைவர்ஸ்லாம் இந்த மான்ஸ்டர்கிட்ட இருந்தோம், கொடூரமான மனுஷங்களை சாப்பிட்றவங்கக்கிட்ட இருந்தோம் தப்பிக்க ஒரு இடத்துல அண்டர் கிரவுண்ட் பேஸ் கட்டி அங்கே சேஃபாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பீரோட இருக்கவங்க யாராச்சும் இந்த சிக்னல் கேட்டிங்கன்னா இந்த ப்ராட்காஸ்ட் எண்டில் வர கோஆர்டினேட்ஸ் ஃபாலோ பண்ணிடுவாங்க. இப்போ என்னோடய பையனை இந்த வெளி உலகத்துக்கிட்ட இருந்து காப்பாற்ற நான் இவனை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி July 8, 2040 7 சிவப்பு நட்சத்திரங்கள் வானத்தில் தோன்றுச்சு. ஆனால் அப்போ அது ஏன் வந்ததுன்னு தெரியலை. இதே 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 7 ஸ்டாரில் ஒன்று வெடிஞ்சுது. அது வெடிஞ்சப்போ உலகம் முழுக்க கொள்ள நோய் பரவ ஆரம்பிச்சுது. அதனால் கோடி கோடியாக மக்கள் செத்தாங்க. ஆனால் அந்த நட்சத்திரம் வெடிஞ்சதுனால தான் இந்த நோயெல்லாம் பரவுதுன்னு அப்போ எங்களுக்கு தெரியலை. July 2, 2042 அதே July 8 2வது ஸ்டார் வெடிஞ்சப்போ இந்த உலகம் அது வரைக்கும் பார்க்காத ஒரு பயங்கரமான நிலநடுக்கத்தை பார்த்துச்சு. 2 பில்லியன் மக்கள் அந்த நிலநடுக்கத்தில் செத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனால் உலகம் முழுக்க பஞ்சம் ஏற்பட்டுச்சு. 3வது ஸ்டார் வெடியாமல் கடலில் வந்து விழுந்துடுச்சு. அது விழுந்ததுனால மொத்த தண்ணியுமே அசுத்தமாயிடுச்சு. இதனால் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இறந்து போச்சு. 4வது வெடிஞ்ச அப்புறம் பாய்சன்ரி இந்த உலகம் முழுக்க பேஞ்சு. அதனால் எல்லா செடி மரங்கள் பயிருங்க எல்லாமே மனுஷங்க யூஸ் பண்ண முடியாத மாதிரி விஷமாக மாறிடுச்சு. அஞ்சாவது வெடிஞ்சதில் பூமியில் இருக்கிற காற்று எல்லாமே டாக்ஸிக் ஆகிடுச்சு. அது அடல்ஸையும் மிருகங்களையும் பாதிச்சு. நல்ல வேலை குழந்தைங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் பாடி ஃப்ளூயிட் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பாய்சன் அவ்வளோவா அஃபெக்ட் பண்ணுது. போன வருஷம் 6வது வெடிக்காத மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பெரிய பூகம்பத்தோட கடலில் இருந்த வானத்தில் இருந்த பெரிய பெரிய மிருகங்க வந்து எல்லாரையும் சாவடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
இது கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கதான் நானும் என்னோட பையனும் அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இன்னும் குடி. வாடா சாப்பிடலாம், வாடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? சரி வா, நம்ம சாப்பிடலாம், வா.
ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பெரிய மிருகத்தை சாவடிச்சதுக்கப்புறம் பாவம் பையன் காட்டுக்குள்ளே போயிட்டே இருந்தாங்களாம். வழியில் ஒரு சுனிகாரி ஒரு பெரிய ஆமையோட பல நேரங்கள் அண்ணே என் நம்பிக்கை வந்து தான் வளர்த்துருக்கு. தற்கொலை பண்ணிட்டு செத்துடலான்னு கூட யோசிச்சிருக்கேன். ஆனால் அந்த எண்ணெல்லாம் என் பையனை பார்த்ததும் ஓடி போயிடும். கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தது. அண்ணன் இவனை நம்புறேன். அதனால தான் நான் அந்த பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் நினைக்கிறேன். அதே சமயத்தில் அவன் வெளியிருக்கிற இந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றணும். போயிடலாண்டா. இந்த போலாமா? எங்களை விட்டு நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். உன் கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் என் கிட்ட கொடு. பேகத்துக்கு போடு. எங்களை விட்டு
லைஃப்ன்ற ஜேர்னி பல மேடு பள்ளங்களை திருப்பங்களையும் கொண்டது. ஆனால் நம்மளோட வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போகிறோம்ன்றது நம்ம கையில் தான் இருக்கு. அதனால் ஒவ்வொரு தருணத்தையும் நம்மளுக்கு நெருக்கமானவங்க கூட இருந்து என்ஜாய் பண்ணணும்.